ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் பெட்ஸ் எல்லாருனாலுமா சுட்கி உங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூலிங்களுக்கு பட்டுப்பூச்சி ஃபீட் பண்ண போகிறேன். ஏன் பட்டுப்பூச்சி ஃபீட் பண்ணுறேன் அதெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன். இப்போ வாங்க, நிறையா பட்டுப்பூச்சி இருக்குது, கூலிங்களுக்கு போய் போடுவோம். ஃபஸ்ட்டு கோழிக்கெலாம் சிக்னல் கொடுக்கணும். இப்போ ஃபீட் பண்ண போகிறேன்னு முதலெல்லாம் எங்ககிட்ட கிட்டத்தட்ட 500 கோழி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 1.5 வருஷத்துக்கு முன்னால் கோழிங்களுக்கு அசோலா ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிச்சயமாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், வேணா போய் பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழியோட பாப்புலேஷன் ரொம்பவே கம்மியாயிடுச்சு எங்கள் தோட்டத்தில். ஏன்னா ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடில. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை கழிச்சல் அப்படிங்கிற ஒரு நோய் அவுட் பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ விற்றுட்டோம். ஃப்ளோரான் அந்த சிக்லெட்ஸ்லாம் ஒயிட் பூப் டிசீஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் கோழிக்கும் வெள்ளை கழிச்சல் அப்படிங்கிற ஒரு நோய் வரும். இது கோழியோட பாப்புலேஷன் தான் கம்மியாக இருக்குது. ஆனால் டைப்ஸ் 4-5 டைப்ஸ் இருக்குது. எப்படின்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ண கிராமப்ரியா அப்படிங்கிற ஒரு கிராஸ்பிரீட் கோழியும் இருக்குது. இந்த கிராமப்ரியா கோழி நல்லா முட்டை போடும். அடுத்தது அசீல் கிராஸ். அசீல்ங்கிறது ஒரு சண்டை கோழி இனம். ஆனால் இந்த அசீல் கிராஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சண்டை பர்பஸுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, கறி பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே வேகமாக வளரும். லாஸ்ட் கதக்நாத் கிராஸ். கதக்நாத் கோழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கருகருன்னு இருக்கும், ஃபுல்லாக கருகருன்னு இருக்கும். இந்த 1001 படத்தில் குகையில் வாழ்கிற சோழ மக்கள் மாதிரி கருகருன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோழியை கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அதோடய பிளட் கூட கொஞ்சம் பிளாக்கிஷ் ஒயலட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் அந்த கோழியை கட் பண்ணும் போது நான் பக்கத்தில் இல்லை, நான் வர்றதுக்குள்ளார குக் பண்ணிட்டாங்க, சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஃபீமேல் வான்கோழி இருக்குது. இந்த ஃபீமேல் வான்கோழி ரெகுலராக எக்லே பண்ணும். மேல் இல்லாததுனால அது வந்து ஃபர்டைலான எக்ஸ் லே பண்ணாது, ஸ்டெரைலான எக்ஸ் தான் லே பண்ணும். இந்த கோழிங்க பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த கோழி சாப்பிட்ற சில்க் வார்ம் பற்றி சொல்கிறேன், வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செரிகல்ச்சர் ஷெட்டில் இருக்கிறோம். நம்ம கோழி ஃபீட் பண்ணோம் பார்த்தீங்களா, புழு அதெல்லாம் இந்த செரிகல்ச்சர் ஷெட்லேருந்து தான் வந்துச்சு. செரிகல்ச்சர்னா பட்டு உற்பத்திக்காக இந்த பட்டுப்பூச்சியை வளர்க்குறது தான் செரிகல்ச்சர். தமிழில் பட்டுப்பூச்சி வளர்ப்பு. இந்த பட்டுப்பூச்சியை வளர்க்குறதுக்கு இந்த மல்பெரிங்கிற ஒரு செடி தேவை. அந்த மல்பெரி செடியை சாப்பிட்டு தான் இந்த பட்டுப்பூச்சி வளரும். இந்த போட்டோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்க் வார்மோட லைஃப் சைக்கிள் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். முட்டையிலேருந்து சின்ன வேர்ம்ஸாக எங்களுக்கு தருவாங்க. அந்த சின்ன வேர்ம்ஸ்லேருந்து குக்கூன், அந்த 3வது பிக்சர் குக்கூன், பட்டுப்பூச்சி கூடு. சின்ன வேர்ம்ஸ்லேருந்து பட்டுப்பூச்சி கூடு வரைக்கும் நாங்கள் வளர்ப்போம். அந்த பட்டுப்பூச்சி கூட்டை நாங்கள் செல் பண்ணிடுவோம். அந்த கூடு 4வது பிக்சரில் வர மாதிரி அடல்ட்டாக வளராது. அந்த குக்கூன்லேயே பட்டுப்பூச்சை சாவடித்து சில்கை எடுத்துருவாங்க. இப்படி தான் நமக்கு சில்க்கு கிடைக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்பவே அழகான ஃப்ளோரான் சூப்பர் ரெட் மங்கி SRM பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போட வேண்டியது, பட் மிஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 40° பிளட் லைன், தாய்லாண்ட் ப்ரீடர் ஒருத்தர் இருந்தார். 40° பிளட் லைன்னு ஒரு 40° அப்படின்னு ஒரு பிளட் லைன் இருக்குது. அதை பற்றியும் அடுத்தது வீடியோ போடுறேன், ஸ்டே டியூன்ட். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவில் சில்க் வார்மை நான் கோழிக்கு போட்டேன் பார்த்தீங்களா. கோழிக்கு போடுறதோட சில்க் வார்ம் ஃபிஷ்ஷஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மீனுக்கு தேவையான விட்டமின் பி, நிறைய கால்சியம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபேட், நிறைய ப்ரோட்டீன், இதெல்லாம் சில்க் வார்மில் இருக்குது. நான் இது வரைக்கும் சில்க் வார்மை ஃப்ளோரான் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் யாராச்சும் செரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், பீஸ்.